தேசிய கொடி ஏற்றி வைத்து தலைமை விளையாட்டுக்குரிய மாநகர ஆணையாளர் அவர்களே, மாநகர பொறியாளர் திட்டம் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் மாநகரில் பணிபுரியும் அனைத்து அலுவலர்களே, பணியாளர்களே மற்றும் பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் எனது இதயங்கிடிந்த காலை நல்வாழ்த்துகளுடன் காலை வணக்கத்துடன் அதுக்குரிய சட்ட வழிமுறைகள் வகுக்கப்பட்டு குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்ட 72வது இந்த திருநாளை நாம் கோலாகலமாக கொண்டாடிக்கொண்டு சுதந்திரத்தினை பாதுகாக்க நாட்டுப்பற்றுடன் சமூக ஒற்றுமையுடனும் பணியாற்ற வேண்டும். நமது மாநகர மக்களுக்கு ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் அடிமையின் கீழ் நாம் சிறைப்பட்டு கிடந்தோம். அதற்கு பிறகு பல்வேறு மனிதர்களின் பல்வேறு தலைவர்களின் தியாகத்தால் சீலத்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த பல்வேறு தியாகங்கள் என்பது யாரோ நமக்கு கண்ணுக்கு தெரியாதவர்கள் செய்தது அல்ல. நமது மண்ணில் பிறந்து நம்மை போல் இதே பகுதியில் சற்றே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து தங்களுடைய மொத்த வாழ்வையுமே சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்த எண்ணற்ற கணக்கிலடங்காத வீரர்கள், கணக்கிலடங்காத தியாகிகள் இருப்பார்கள். அவற்றிலும் இந்தியா முழுமைக்கும் நாம் தேடி பார்த்தால் மிக மிக தங்கள் வாழ்க்கையே இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டாலும் பரவாயில்லை என்ற நிலையோடு போராடிய பல்வேறு தலைவர்களில் ஒரு 10 எண்ணிக்கையில் நாம் முதலில் பார்த்தோம் என்றால் அதில் மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடியவர் நமது வஉசி அவர்கள். வஉசி அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பள்ளியில் கூட படித்திருப்போம், நிறைய சொல்லியிருப்பாங்க. வஉசி ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண ஒரு நிலையில் அல்ல, ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தையும் வழக்கறிஞர், நமது நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். அவர் எந்த அளவிற்கு அவருடைய தந்தை வசதியானவர் என்றால், அவர் ஊரில் வஉ சிதம்பரனாரை சேர்ப்பதற்கு பள்ளி இல்லை. பள்ளி இல்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நகரத்தில், தூத்துக்குடியில் வந்து கூட பள்ளியில் சேர்த்திருக்கலாம். ஆனால் நமது மகனை மட்டும் ஒரு பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்தால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏழை குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று அவர் ஒரு பள்ளியையே கட்டினார். ஒரு ஆங்கில வழியில் கற்பிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்று சுதந்திரத்திற்கு முன்பெல்லாம் ஒரு மாவட்டத்திற்கு 1-2 இருந்தாலே அது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த கிராமத்திலே அவர் ஒரு பள்ளியை கட்டி தன்னுடைய மகனோடு மற்ற மாணவர்களும் பயில வேண்டும் என்று ஒரு பள்ளியை நிர்மாணிக்கக்கூடிய அளவிற்கு வசதி படைத்தவர்கள். அப்படிப்பட்ட வசதி படைத்த வஉ சிதம்பரனார் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்த்து 2 கப்பல்களை வாங்கி ஒரு கப்பல் நிறுவனத்தை நமது மண்ணில் தொடங்கி ஒரு செல்வந்தராக இருந்தவர் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அழித்து எல்லா சொத்துக்களும் நாட்டினுடைய ஒரு அந்த சுயராஜ்யத்தினுடைய முக்கியமாக கருதக்கூடிய தன்னிறைவை எட்டுவதற்காக ஒரு கப்பல் கம்பெனியை நிறுவி இயக்கினார். அது மட்டுமல்ல, அவரை பற்றி நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம், வஉசி அவர்கள் தன்னுடைய முதல் மகன் பிறந்து ஒரு 6 மாத காலத்தில் கப்பலை வாங்குவதற்காக மும்பை பயணம் செய்கிறார். அந்த மும்பையில் பயணம் செய்த போது இங்கிருந்து அவருக்கு ஒரு டெலகிராம், அப்பொழுது மிக அவசர தேவைகளை கொண்டு செல்வதற்கான ஒரு தந்தி ஒன்று அவருக்கு இருந்த இடத்திற்கு அனுப்புகிறார்கள். உங்களுடைய மகன் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அதனால் ரொம்ப மிக கொடுமையான நோய் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் உடனடியாக திரும்ப வர வேண்டும் என்று. வஉசி, நான் கப்பலை வாங்குவதற்காக வந்திருக்கிறேன். அவர் கொண்டு சென்ற போது அவர் கப்பலுக்குரிய தொகை அவரிடம் இல்லை. அங்கே இருந்த திலகர் போன்ற தலைவர்களிடத்தெல்லாம் உதவிகளை கேட்டு கப்பலை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சென்று மறுபடியும் ஒரு பதில் தந்து எடுத்துகிறார், மகனை இறைவன் பார்த்து கொள்வான், ஆனால் இந்த பணியை முடிக்காமல் நான் திரும்பினேன் என்றால் இந்த முயற்சி முடியாமல் போய்விடும், இதன் மூலம் ஒரு பெரிய ஆபத்து நம்மை சுற்றும் என்று
நாட்டினுடைய பற்றிற்காக அவர் எடுத்துக்கொண்ட செய்யலை முடிப்பதற்காக அவர் முடித்துவிட்டு தான் வருகிறார். வரும்போது அவருடைய மகன் இறந்து காலமாகிவிட்டார், முதல் மகன். இதெல்லாம் ஒரு அவருடைய வாழ்க்கையில் சில அவர் நான் சமீபத்திலே நமது மாநகரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பழைய கட்டிடங்கள், தலைவர்களுடைய பழைய இல்லங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று நாங்கள் தேடி பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது இதே சாலையில் அந்த அன்னை ஜூலஸ்க்கு அருகில் ஒரு சிறு வீட்டில்தான் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்தார் என்றும், அவர் கடைசியில் வாழ்ந்தபோது அவருக்கு உணவுக்கே மிகவும் கஷ்டமாக இருந்தது என்றும் நமது வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது. நமது மண்ணில் பிறந்து அவ்வளவு பெரிய இன்னல்களை எல்லாம் சந்தித்து இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். பாரதியார் உள்ளிட்ட நிறைய உதாரணங்களை நமது மண்ணில் இருந்தே சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவர்களால் பெறப்பட்ட சுதந்திரம் அதோடு நிற்கவில்லை. ஒரு நாட்டில் ஒரு அடிமையிலிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம், இன்னும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு நாமே எழுதி கொண்டோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நம்மை ஆள்வதற்காக, நம்மை எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக குடியரசாக சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு ஜாதி இன மத மொழி வட்டார எந்த வேறுபாடுகளும் அன்றி அனைத்து வளங்களும், நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் உள்ளிட்ட அனைத்து வளங்களும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேர வேண்டும், அனைத்து சேவைகளும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேர வேண்டும் என்று இன்று நமது மாநகராட்சி எப்படி அனைத்து பகுதிகளுக்கும் எந்த வேறுபாடுமின்றி எல்லா சேவைகளையும் நாம் வழங்குவதற்கான அடிப்படையே நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம்தான். அந்த அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த தினத்தை, அமலுக்கு வந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு முறைதான் இந்த குடியரசு தினம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதில் கூட ஏறத்தால் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்று எழுதி அதை மிகச்சிறந்த உலகினுடைய மிகச்சிறந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட நூலாக வடிவமைத்தார்கள். அதிலும் நமது தூத்துக்குடி மாநகரை சேர்ந்தவர்களுடைய பங்கு இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் கூட அவர் பெயரில் இருக்கிறது. எம்சி வீரபாகு என்று ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர், அவர்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்து மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கி அந்த சட்டம் இவ்வளவு நேர்த்தியாக வடிவமைக்கப்படுவதற்கும் ஒரு உறுப்பினராக இருந்தவர் நமது தூத்துக்குடி மாநகராட்சியை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் திரு எம் சி வீரபாசு அவர்கள். அவரை போன்ற தலைவர்களை, அவரை போன்ற நமது மண்ணிலிருந்து பிறந்து நமது நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நமது நாட்டினுடைய குடியரசு உருவாக்குவதற்காகவும் பல்வேறு இன்னல்களை பல்வேறு துன்பங்களை ஏற்படுத்திய அந்த தேசிய தலைவர்களை எல்லாம் நினைத்து எந்த நோக்கங்களுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது, அதில் நம்மளுடைய கடமைகள் என்ன என்பதையும் புரிந்து கொள்வது குறிப்பாக நம்மை போன்ற ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு மிக மிக முக்கியம். நாட்டில் இன்று பல்வேறு சூழல்களில், பல்வேறு பிரச்சனைகளில், பல்வேறு கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளில் இருக்கின்ற போதெல்லாம் சுகாதாரத்தை பேணுவதற்கும் நாட்டினுடைய அடிப்படையான மின்சாரம், குடிநீர், சாலைகள் போன்ற வசதிகளை அனைத்து மக்களும் எவ்வித இடையூறுமின்றி ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நமது உள்ளாட்சி அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நாம் ஒரு பெரிய கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலிருந்து நாம் தற்பொழுதுதான் சற்றே மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். பொது சுகாதாரத்தை பேணுவதிலும், மக்களுக்கு பெருமளவில் பயன்படக்கூடிய சாலைகளை முறையாக பராமரிப்பதிலும், மக்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை வழங்குவதிலும், தெருவிளக்கு போன்றவற்றை முறையாக பராமரிப்பதிலும் தான் இந்த நாடு அனைவருக்குமான நாடு, இந்த நாட்டினுடைய வசதிகள் அனைவருக்குமான வசதிகள், இந்த நாட்டினுடைய வளங்கள் அனைவருக்குமான வளங்கள், எந்த விதமான ஜாதி இன மொழி வட்டார வேறுபாடுகளின்றி அனைவரும் ஓர் குலம், அனைவரும் ஓர் நிறை, அனைவரும் ஒரே சகோதரர்கள், அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டின் இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுவதில் ஒரு பெரிய பொருள் இருக்கிறது என்ற என்னுடைய வாழ்த்து செய்தியினை மட்டும் உங்கள் அனைவருக்கும் கூறி நமது மாநகராட்சியின் மூலமாக கடந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நமது அலுவலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நமது அலுவலர்களிலுமே நிறைய அலுவலர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நமது டெங்கு கட்டுப்பாட்டு பணியாளர்களுக்கும் என நிறைய பேருக்கும் அந்த கொரோனா தொற்றுக்கு ஆளானார்கள். எனவே ஒரு முன்கள பணியாளராக பணிபுரிந்து இந்த இயற்கை பேரிடரை, ஒரு கொரோனா போன்ற உலக பெருந்தொற்றுக்கான
ஒரு சூழலில் பணிபுரிந்தது உண்மையிலேயே அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டது. அந்த பாராட்டை உரியவர்கள் நமது அடிப்படை பணியாளர்கள், அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனமழையில் பல்வேறு இடங்கள் ஏறத்தாழ ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதற்கு முன்பாக வந்த அந்த பெரும் வெள்ளத்தை போன்ற ஒரு வெள்ளம், அந்த வெள்ள நீர் வடிவதற்காக மாநகராட்சியினுடைய பணியாளர்களும் ஊழியர்களும் பம்ப் ஆபரேட்டர்களும் டேப் இன்ஸ்பெக்டர்களும் மற்றும் அனைத்து நிலை பணியாளர்களுமே இரவு பகல் பாராது. உண்மையிலேயே அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் இரவு பகல் பாராத பணி என்பது அப்படியாகத்தான் இருக்கும். 3-2 ஷிப்டுகளிலும் 12-12 மேடம் இரவிலும் பகலிலும் அந்த விசை பம்புகளை இயக்கி நீர் வடிவமைப்பதில் மிகுந்த முனைப்போடு செயல்பட்ட அனைத்து அலுவலர்களையும் மாநகராட்சி பொறியாளர் தலைமையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் அனைவரையும், மாநகர நல அலுவலர் மற்றும் அனைத்து சுகாதார அலுவலர்கள், குறிப்பாக நம்மளுடைய கடைநிலை பணியாளர்கள் அங்கே விசை பம்புகளை இயக்குவதில் இரவு பகலெல்லாம் இருந்து அந்த பணியை செய்த நமது பணியாளர்களை உண்மையிலேயே நான் மனமாற பாராட்டுகிறேன். நான் ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்ல வேண்டும். நேற்று முந்தா நாள் இரவு நான் ஒரு 11 மணிக்கு இரவில் எப்படி மோட்டார் பம்ப் இயங்குகிறது என்பதை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நமது ரஹமத் நகர் பள்ளிவாசலுக்கு அருகில் ஒரு ஜென்ரேட்டர், 42 HP ஜென்ரேட்டர் மோட்டார் டீசல் பம்ப் ஓடிக்கொண்டிருந்தது. அங்க ஒரு 5-6 மோட்டார்களும் ஓடிக்கொண்டிருந்தது. சரியான அந்த டீசல் விசை பம்பின் அருகில் புகை மூட்டம், மிகப்பெரிய புகை மூட்டம். நான் என்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி அங்க பார்க்கின்ற போது ஒரு 11 மணி அல்ல, இரவு 1 அல்லது 1:30 இருக்கும். நான் 1 மணிக்கு தான் கிளம்பி போனேன். அந்த 1:30 அளவில் ஒரு பணியாளர் நம்மளுடைய மாநகராட்சியினுடைய சீருடையை அணிந்து கொண்டு அந்த புகைக்குள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். எனக்கு பார்ப்பதற்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும், எப்படி ஒரு பணியாளர்கள் இவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய சூழலிலும் ஒருவருக்கு இயல்பாக தூக்கம், அவ்வளவு சத்தம், அவ்வளவு புகை, அதிலும் ஒருவருக்கு தூக்கம் வருகிறது என்றால் அவர் எவ்வளவு கடினமாக உழைத்திருப்பார். அந்த கடினமான உழைப்பு தான் மாநகராட்சியை நாம் தொடர்ந்து நிலைநிறுத்தும். அது போன்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை, உழைப்பை நாம் பணியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில் எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. எனவே நமது மாநகராட்சி பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்மளுடைய அனைவரும் நமது தத்தம் கடமையை செய்தால் நமது மாநகராட்சி சிறந்த மாநகராட்சியாக மட்டுமல்ல, சிறந்த உள்ளாட்சி அமைப்பாகவும், உள்ளாட்சி அமைப்பு என்பது மக்களினுடைய அடிப்படை தேவையை நிறைவு செய்யும் ஒரு அமைப்பு. அது மக்களோடு மிக நெருக்கமானது. அதனால்தான் பல நேரங்களில் நாம் எதிர்மறை விமர்சனங்களையும் எதிர்கொள்ள இருக்கிறது. எதிர்மறை விமர்சனங்கள் என்பது மக்களுடைய தேவையை வெளிப்படுத்தும் விதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோன்ற எதிர்மறை விமர்சனங்களை நாம் மிகுந்து பணிவோடு அதை தலைவணங்கி ஏற்று செயல்படுகின்ற போதுதான் மாநகராட்சியினுடைய தரம், மாநகராட்சியினுடைய பணிகள் மெம்மேறும் வலுப்பெறும். பின்பு மாநகராட்சியினுடைய சேவைகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேர்கின்ற போது அவர்கள் மாநகராட்சியின் பணியை உணர்வார்கள் என்ற என்னுடைய அந்த அடிப்படை செய்தியை மட்டும் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு இந்த குடியரசு தின விழாவில் கடந்த 2-3 பேரிடர்களில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது மாநகராட்சி அமைப்பில் அப்பழுக்கற்ற வகையில் பணியாற்றிய அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடியரசு தின விழாவிற்கு ஏற்பாடு செய்த நமது மாநகராட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.